checking the shear failure of single rod end. Rod end வந்து shear failure ல உடையாம இருக்கு அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணோம். இதுக்கு ஃபார்முலா வந்து tau is equal to p divided by d2 minus d1 into t. இதே ஃபார்முலா தான். tau அப்படிங்கிறது induced shear stress. எவ்வளவு stress வந்து rod end ல induce ஆகுது shear stress அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இதே ஃபார்முலாவா இருக்கறனால இந்த வேல்யூ அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். 80000 divided by d2 வந்து 80 minus 40 into thickness வந்து 50 so இதே ஃபார்முலா இருக்கறனால இத சால்வ் பண்ணா நமக்கு 40 தான் வரும் 40 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் so இப்போ வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்படினா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 ராட் எண்ட்ல 40 அளவுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் உருவாகுது so இப்போ அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு ராட் எண்ட்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் so ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ராட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 70 கொடுத்திருக்காங்க so 70 newton per millimeter square கொடுத்திருக்காங்க 70 விட கம்மியா தான் இருக்கு அதனால டிசைன் இஸ் சேஃப் அடுத்து வந்து செக்கிங் கிரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் லெக் ஆர் ராட் எண்ட் ராட் எண்ட் வந்து கிரஷிங் ஃபெயிலியர்ல உடையாம இருக்கு அப்படினு சொல்லிட்டு சிக்மா சி கண்டுபிடிக்கணும் சிக்மா சினா இன்டியூஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் so p divided by d1 into t தான் ஃபார்முலா p வந்து 80000 divided by d1 வந்து நமக்கு 40 அப்படினு சொல்லிட்டு வந்தது into t வந்து நமக்கு 50 அப்படினு சொல்லிட்டு வந்தது அண்ட் இங்க பாத்துங்க d1 வந்து 40 திக்னஸ் t வந்து 50 அத இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் equal to இதுக்கு மட்டும் பிராக்கெட் போட்டுக்கலாம் so 80000 divided by bracket open 40 into 50 bracket close equal to 40 தான் வருது so 40 newton per millimeter square so இப்போ நமக்கு allowable compressive stress for rod எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏனா நம்ம crushing failure ல rod உடையாம இருக்கானு சொல்லிட்டு செக் பண்றோம் அப்ப rod க்கு allowable compressive stress எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் so rod க்கு வந்து allowable compressive stress நம்ம கொடுக்கலனால அசியூம் பண்ணிட்டோம் 75 அப்படினு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டோம் so 75 newton per millimeter square ஸோ 75 விட 40 கம்மியாக தான் இருக்குது அதனால் டிசைன் இஸ் சேஃப் டிசைன் இஸ் சேஃப் அடுத்ததான் வந்து செக்கிங் டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க்டு எண்ட் வந்து டென்ஷன் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிக்மா டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபார்முலா பி டிவைடட் பை டி டூ மைனஸ் டி ஒன் வந்துட்டு 2 into t1 ஸோ பி வந்து நமக்கே தெரியும் 80000 divided by d2 p வந்து 80000 d2 வந்து 80 d1 வந்து 40 so 80 minus 40 into 2 into t1 t1 எவ்வளவு வந்துச்சு அப்படினா 30 வந்துது so 30 இதுக்கு மட்டும் தனியா நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம் equal to 80000 divided by bracket open 80 minus 40 bracket close into 2 into 30 bracket close equal to 33.33 newton per millimeter square so இப்போ நம்ம allowable tensile stress எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் எதுக்கு அப்படினா ஃபோர்க்கும் ராடும் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா ஒரே மெட்டீரியல் தான் ஃபோர்க்கும் ராடும் ஒன்று தான் அதனால் ஃபோர்க்குக்கு என்ன டென்சில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75 ஸோ 75 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இதை விட கம்மியாக தான் இருக்குது அதனால் டிசைன் இஸ் சேஃப் அடுத்ததாக வந்து ஃபோர்க்டு எண்ட் வந்து ஷியர் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் ஸோ ஷியர் ஃபெயில் டவ் கண்டுபிடிக்கணும் இது வந்து இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா வந்து இதே ஃபார்முலா தான் பி டிவைடட் பை டி டூ மைனஸ் டி ஒன் இன்ட்டு டூ டி ஒன் ஸோ இது அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம் 80000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 80 மைனஸ் 40 இன்ட்டு 2 இன்ட்டு 30 இஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா இருக்கிறதுனால இதை சால்வ் பண்ணால் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும் 33.33 தான் வரும் நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இப்போ நம்ம ஃபோர்க்டு எண்டுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபோர்க்டு மெட்டீரியலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்
So allowable shear stress for fork material எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 70 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 70ங்கிறது 33ங்கிறது 70 விட கம்மியாக இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப். அடுத்ததாக வந்து கடைசி செக்கிங், செக்கிங் க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் டெண்ட். ஃபோர்க் டெண்ட் வந்து நசுங்கி அதாவது கம்ப்ரஸ் ஆகி உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து பி டிவைடட் பை டி ஒன் டு டி ஒன், இதுதான் ஃபார்முலா. ஸோ பி வந்து 80,000 டிவைடட் பை டி ஒன் வந்து நமக்கு எவ்வளோ 40 இன்ட்டு டூ இன்ட்டு டி ஒன், டி ஒன் வந்து நமக்கு 30. நீங்க பார்த்துங்க டி ஒன் வந்து நமக்கு 30 இருந்துச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு ஸோ 80,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 40 இன்ட்டு டூ இன்ட்டு 30 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 33.333 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 33.33 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சிக்மா சி அலோவபுள் சிக்மா சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஃபார் ஃபோர்க்டு மெட்டீரியல். ஸோ ஃபோர்க் மெட்டீரியலுக்கு அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 75 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். 75 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப்.